ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்று தருகின்றன. ஒரு காலத்தில் மக்களின் மனதில் நின்றவர்கள் பிற்காலத்தில் மக்கள் நினைவிலிருந்து மறைந்து போகின்றனர். கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு. அத்தகைய சிந்தனையாளர் பற்றி பார்க்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் ஐயோத்தி தாச பண்டிதர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஊவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேரப்பட்ட சிந்தனையாளர் தான் ஐயோத்தி தாச பண்டிதர். இதனால்தான் இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை எனவும் அழைப்பாங்க. இப்படி பேரும் புகழும் பெற்ற ஐயோத்தி தாச பண்டிதர் 1845 மே மாதம் சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தவராயன். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். ஐயோத்தி தாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியர் பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டார். நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த ஐயோத்தி தாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார். பின்னர் இவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்ட உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். ஐயோத்தி தாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் என எல்லா மொழியையும் தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கட்டார். இந்த ஆழ்ந்த படிப்பு தான் பின்னாடி அவரை புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக ஆக்குனுச்சு. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார். 1882 அயோத்தி தாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். அது மட்டுமல்லாமல் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினர். 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஒரு ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். உயர்நிலை, இடைநிலை, கடைநிலை என மூன்றையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கமாக இருந்துச்சு. இவரோட தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்குன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வியறிவு அவசியம் என்று அயோத்தி தாசர் கருதினார். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தானே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னு எடுத்துரைத்தார். இவர் பதிப்பித்த நூல்களான போகர் 200, அகத்தியர் 200, சிமிட்டி ரத்தின சுருக்கம், பால வாகடம், மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய அயோத்தி தாசரின் சிந்தனைகள் ரொம்ப சிறப்பானது. மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும். இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பது அயோத்தி தாசரோட கருத்து. ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் அப்படின்னா, மக்களும் அவரது நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்கள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுளெனவும் கூட துதிப்பார்கள் என்றார் அயோத்திதாசர். மக்களையும் மலையையும் தொடர்புபடுத்தி
அயோத்திதாசர் கூறுற கருத்து நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டியதுதான். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாம தான். ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாம இருப்பது தான். அறிவாளிகள் இல்லாம இருப்பதற்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாம இருப்பதனால தான். அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாம இருக்கிறது தான் காரணம். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்றாரு அயோத்திதாசர். அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்ற எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் 1891 திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். இந்த அமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிமகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தல் போன்றவற்றுக்காகவும் போராடியது. இந்த அமைப்போட முதல் கூட்டம் நீலகிரியில் நடந்தது. சாதியத்தை பரப்புரை செய்யவும் அதை நியாயப்படுத்தவும் அடித்தளமாக விளங்கிய இந்து தர்மத்திற்கு அயோத்திதாசர் மனக்கசப்பு உற்றார். பிரம்மஞான சபையை நிறுவிய ஒருவரான கர்னல் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்றார். இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவினார். பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என அவர் வாதிட்டார். பௌத்த சமய நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் இலக்கியங்களுக்கும் நாட்டார் வழக்காட்சியல் மரபுக்கும் புதிய விளக்கங்கள் கொடுத்த அவர் ஒரு மாற்று வரலாற்றை கட்டமைத்தார். மேலும் பௌத்த சமய மீட்பின் வழியாக இந்து சமயத்தை பிடித்திருக்கும் சாதி கொடுமைகளிலிருந்து மக்களை விடுவிக்க இயலும் என உழைத்தார். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்ததோடு மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நடக்கும்போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறும் வற்புறுத்தினார். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அமையணும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார். அயோத்திதாசரோட சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கும்னு நம்ம உறுதியாக கூறலாம். இவர் எழுதிய நூல்களான புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாத விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, அது மட்டும் இல்லாமல் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டித மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. திருவள்ளுவர், ஔவையர் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் எழுதியுள்ளார் அயோத்திதாச பண்டிதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.